உறவை பேணி வாழுதல் என்பது சம்பந்தப்பட்ட தொடர் ஹதீஸ் அதனுடைய வரிசையில் அருகில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை ஆசிரியர் அவர்கள் நமக்கு இன்று எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஜைனபு அஸ்ஸகஃபியா என்று ஒரு சஹாபி பெண்மணி, இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி. அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சமூகத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உபதேசம் செய்தார்கள். தசத்தஃன யா மஅஷர அன்-நிஸாஇ வலோ மின் ஹுலியிக்குன்ன, பெண்கள் சமூகமே நீங்கள் தாராளமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். வலோ மின் ஹுலியிக்குன்ன, அது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி அதை கொடுத்து உங்களுடைய தான தர்மத்தினுடைய நன்மையை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் சமூகத்திற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்கின்றார்கள். காலத் இந்த பயான் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஜைனபு சகஃபியா அவங்க தான் இந்த ஹதீஸை என்ன செய்யறவங்க நமக்கு அறிவிச்சுட்டுறவங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஃபரஜஅத்து இலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நேரா நான் என் கணவர்கிட்ட போனேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சென்று ஃபகுல்து லஹு, நான் கணவரிடத்தில் சொன்னேன், இன்னக்க ரஜுலுன் கஃபீஃபுன் ஜாதுல் யத், நீங்க ரொம்ப பலஹீனமான ஆளு, ஜாதுல் யத், உங்களுக்கு சப்போர்ட் தேவை, பொருளாதார உதவி எல்லாம் உங்களுக்கு நிறைய என்ன இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, நீங்கள் வெளியே சென்று சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பலம் வாய்ந்த ஆள் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு ரஜுலுன் ஹஃபீஃபுன் ரொம்ப லேசான ஆள், ரொம்ப பலவீனமான நபர். இப்போ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அமரனா பிஸ்ஸதகத்தி, இப்பதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஆகிய எங்களை எல்லாம் அழைத்து வைத்து எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், பிஸ்ஸதகத்தி, உங்களுடைய பொருளாதாரங்களை என்ன செய்யுங்க, தான தர்மமாக கொடுங்க, ஜகாத் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறாங்க. அதனால மனைவி கணவன் இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, ஃபர்தீஹி, பெருமானார் இடத்துல போங்கோ, போயிட்டு ஃபஸ்அல்ஹு, பெருமானார் இடத்துல நீங்கள் கேளுங்கள், ஃபைன் கான தாலிக யுஜ்ஸிஹு அன்னி, நான் என்னுடைய பொருளாதாரத்திற்கு குறித்தான என்னுடைய நகை குறித்தான ஜகாத்தை சதகாவை உங்களுக்கு கொடுப்பதை எனக்கு போதும் என்று ஆகி இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், கொடுத்தறேன், போய் ரசூலுல்லாஹி போய் வார்த்தை என்ன செஞ்சுடுவாங்க, கேட்டுட்டு வாங்க. இல்ல மனைவி அப்படி என்ன செய்யக்கூடாது, கணவனுக்கு கொடுக்க கூடாது என்று பெருமானார் சொல்லிவிட்டால் சரஃப்துஹா இலா கைரிக்கும், வேற யாருக்காவது நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு மனைவி வந்து கணவனிடத்திலே என்ன செய்கின்றார்கள், யோசனை சொல்கின்றார்கள், சொல்லி தருகின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுவிட்டு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பல் யதீஹி அன்தி, நம்ம இதை நான் போய் கேட்கறதை விட நீயே போய் என்ன செய்ய, பெருமானிடத்துல இதை கேட்டு, நான் போய் கேட்கறதுக்கு எனக்கு என்னவாக இருக்கு, கொஞ்சம் கூச்சமாக இருக்கு, எனக்கு காரணம் இப்ப நம்ம கேட்க போறது யாருடைய நகையை கேட்க போறோம், மனைவியிடத்திலிருந்து நான் தான தர்மத்தை என்ன செய்து கொள்ளலாமா, வாங்கி கொள்ளலாமா என்று கணவன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆண் போய் கேட்க வேண்டிய சூழலுக்கு போய் நிற்குது. இது கொஞ்சம் மனதிற்கு கொஞ்சம் நெருடலான ஒரு செய்தியும் கூட, மனைவி கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க, கணவன் கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கறது பெருமாள் இடத்துல போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ வீட்டினுடைய தேவைகள்லாம் யாரு தான் பாக்குறாங்க, பெண்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆண்கள் என்ன செய்யறதுல கவனிக்கிறதுல என்பது போன்ற ஒரு நெருடலான ஒரு தருணமாக இருந்ததின் காரணத்தினால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீயே போமா, நீயே போய் பெருமானார் இடத்துல என்ன செஞ்சுட்டு வா, கேட்டுட்டு வா. அப்போ டக்குனு இந்த அம்மா என்ன செஞ்சிடறாங்க, கிளம்பிடுறாங்க, நேர கிளம்பி பெருமானார் இடத்துல என்ன செய்கின்றார்கள், வருகிறார்கள். ஃபைதன் வந்து பார்த்தா இம்ரஅத்துன் மினல் அன்சாரி பிபாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பெருமானாருடைய வீட்டு வாசலில் நிற்கின்றார்கள். அந்த அம்மா எதுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த அம்மாவும் பயான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு என்ன செஞ்சவங்க வீட்டுக்கு போனவங்க புருஷன் பேசிட்டு இதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ஹாஜதி வா ஹாஜத்து, என்னுடைய தேவைதான் அந்த அம்மாவுடைய தேவையும். அந்த அம்மாவும் வீட்டுக்கு போனாங்க, புருஷன் என்ன செஞ்சாங்க, செய்தியை சொன்னாங்க, புருஷன் என்ன செய்ய சொல்றது, போக சொல்லி சொன்னாங்க, புருஷன் போக மாட்டேன்ட்டாரு, மனைவியை என்ன செஞ்சாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, மனைவி வந்து என்ன செய்யறாங்க, வாசல்ல நிக்கிறாங்க, இந்த அம்மாவை வந்து வாசல்ல நிக்கிறாங்க, இரண்டு பேருடைய தேவையும் ஒரே தேவை. وكان رسول الله صلى الله عليه وسلم قد ألقيت عليه المحبة فخرج إلينا بلال. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, டக்குன்னு உள்ள போயிட முடியாது,
பெருமானருடைய வீட்டுக்கு பெருமானரை சந்திக்க செல்வதாக இருந்தால் டக்குலாம் என்ன செய்ய முடியாது, உள்ள போயிட முடியாது. ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு நடுக்கம் எல்லோருக்குமே என்ன செய்ய இருக்கும். யாராவது உள்ள இருந்து வெளியில வரணும், வெளியில வந்து அது வர்றவங்க வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், வாங்கன்னு சொல்லி யாரையும் கூப்பிட முடியாது. இதெல்லாம் பெருமானாருக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மரியாதையை சஹாபாக்களுக்கு என்ன செய்திருந்தான்னு கற்று தந்திருந்தான். எடுத்தவங்க ஒருத்தர் நேரம் வீட்டுக்குள்ள போறது, ரசூலுல்லாஹி போய் என்ன செய்யறது பேசுறது, அல்லது வீட்டு வாசல் இருந்துகிட்டு என் வீட்டுக்குள்ள யாருப்பா இருக்கிறீங்க வெளியில வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறது, சத்தம் கொடுக்கறது, இது எதுவுமே செய்ய முடியாது. வீட்டு வாசல்ல தான் நின்றாங்க. யாராவது கண்டிப்பா வெளியில வருவாங்க, பெருமானாருடைய பணியாளர்கள் யாராவது வெளியில வருவாங்க, அல்லது ரசூலாவுடைய மனைவிமார்கள் யாராவது ஒருவர் என்ன செய்வாங்க, வெளியில தலையை காட்டுவாங்க. அப்போ இப்படி நாங்க வந்திருக்கிறோம், ரசூலாவை பாக்குறோம், பார்க்கணும், தேவை இருக்கு அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்பிச்சா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொல்லுவாங்க, விரும்பினா உள்ள வர சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளம்பி என்ன செய்ய சொல்லிருங்க, போக சொல்லியிருக்கப்பாங்க, போயிருக்கோம். இதுதான் நடைமுறை. அப்ப ரெண்டு பெண்மணிகளும் போய் நிக்கிறாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு மனைவியும் வந்து நிக்கிறாங்க, ஒரு அன்சாரி குலத்து பெண்மணியும் வந்து என்ன செய்யறாங்க, பிரச்சனையை என்ன செய்யறதுக்காக வேண்டி, ஃபத்வா வாங்குறதுக்காக வேண்டி, மார்க்க தீர்ப்பு எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி வந்து நிற்கின்றாங்க. வந்து நின்றுட்டு ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, உள்ள போக முடியல. ஃபஹரஜாலைனா பிலால், நம்ம சொன்னது போல உள்ள இருந்து ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹினுடைய காதிம், ரசூலுல்லாஹினுடைய முஅத்தினும் கூட, மஸ்ஜித் நபவியில பாக்கி சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர் பிலால் ரழியல்லாஹு வர்றார். பிலால் ரழியல்லாஹு வந்த உடனே ஃபகுல்னா லஹு ஈதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹிட்ட போங்க, போயிட்டு ஃபஅக்பிருஹு அன்ன இம்ரஅத்தைன் பில் பாபி தஸ்அல் அனிஹி, ரசூலுல்லாஹ் இடத்துல சென்று சொல்லுங்கள், வீட்டினுடைய வாசல்ல ரெண்டு பெண்மணிகள் வந்து நிக்கிறாங்க, தஸ்அல் அனிஹி, உங்களிடத்துல ரெண்டு கேள்வியை என்ன செய்வதற்காக வேண்டி, கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி வந்து நிற்கிறார்கள் என்று பிலால் ரழியல்லாஹு அவர்களை என்ன செய்கிறார்கள், வீட்டில் வாசலில் இருந்து உள்ளே அனுப்புகிறார்கள். ஃபஸஅலஹு, இவர்களும் என்ன செய்கின்றார்கள், போகின்றார்கள். கேள்வியும் கொடுத்து என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. கேள்வி என்ன கேள்வி, அவரவர்களுடைய பெண்களுடைய அந்த சொத்து குறித்தான தான தர்மத்தை, சதகாவை என் வீட்டில் இருக்கக்கூடிய என் கணவர் கொஞ்சம் என்னவாக இருப்பதன் காரணத்தினால், நிலைமை மோசமாக இருப்பதன் காரணத்தினால், தேவை அவருக்கு அதிகமாக இருப்பதன் காரணத்தினால், கணவருக்கே நான் கொடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியை கேட்பதற்காக வேண்டி ரெண்டு பொம்பளைங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி உள்ள போய் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து பிலால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. வரலாறு அப்படியே தொடர்ந்து என்ன செய்கிறது, செல்கிறது. செய்தியை வாங்கி கொண்டு பிலால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க, சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்னப்பா விஷயம் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல பிலால் ரழியல்லாஹு செய்தி எல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்லறாங்க. ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருன்னு இன்னும் கேட்கல, வந்திருக்கிறாங்க இன்ன தகவல் அப்படின்னு கேட்கறாங்க. எல்லா செய்தியும் கேட்டுட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்ஹுமா அப்படின்னு கேட்டாங்க. வந்து நின்று இருக்கிற ரெண்டு பொம்பளைங்க யாருன்னு கேட்டாங்க, மன்ஹுமா, அவர்கள் இருவரும் யார் என்று கேட்டார்கள். அப்போ பிலால் ரழியல்லாஹு அவர்கள் அடையாளம் தெரிந்திருந்ததன் காரணத்தினால் சொல்கிறார்கள், இம்ராத்துன் அல் அன்சார் வ ஸைனப், அன்சாரி குலத்தில் இருந்து ஒரு பெண்மணியையும் ஸைனப் என்று ஒரு பெண்மணியும் வந்து நிற்கிறார்கள் யார் ரசூலுல்லாஹி என்று சொன்னாங்க. ஜெயிலப்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன ஆயிஷானா நிறைய ஆயிஷா இருக்கிறோமா இல்லையா, அப்ப ஜெயிலப்னா நிறைய அது மாதிரி உண்டான அமைப்புல ஏகப்பட்ட ஜெயிலபுகள் இருக்கிறாங்க. மதினாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தி கேட்கிறார்கள், ஐயு சையானி, வந்தது எந்த ஜெயிலபு, மொட்டையா ஜெயிலபுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, என் மனைவி கூடதான் என்ன செய்யறாங்க ஜெயிலபுன்னு ஒரு பேர் இருக்கு, அப்ப எந்த ஜெயிலபு அப்படின்னு திருப்பி என்ன செய்யும் பொழுது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல அடுத்தமாக கேட்கும் பொழுது பிலால் ரழியல்லாஹு கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இம்ராத்து இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹுடைய மனைவியாக இருக்கிறாங்களா இல்லையா, அந்த ஜெயிலப், அந்த அம்மாவும் இன்னொரு அம்மாவும் வந்து நிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யும் என்ன செய்யறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஹுமா அஜ்ரானி அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ரு ஸதகத்தி, தாராளமாக மனைவியாக பெண்ணாக இருப்பவள் தன்னுடைய தான தர்மங்களை கொடுப்பதாக இருந்தால் கணவனுக்கு கொடுத்து கொள்ளட்டும், கொடுத்தால் லஹுமா அஜ்ரானி, அந்த பெண்மணிகளுக்கு இரண்டு கூலி இருக்கின்றது, ஒன்று அஜ்ருல் கராபா, சொந்தக்காரர்களை சேர்த்து கொண்ட நன்மை, இன்னொன்று அஜ்ரு ஸதகத்தி, தான தர்மத்தை நிறைவு செய்த நன்மை. ரெண்டு நன்மை இருக்கு, தாராளமாக கொடுக்க சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி பெருமானார் உள்ளிருந்தே பதில் என்ன செய்கின்றார்கள், சொல்லி அனுப்புகிறார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆக உறவினர்களை சேர்ந்து வாழ்வது என்பது நம்முடைய பொருளாதாரங்களிலே அவர்களுக்கு என்ன செய்வது, பங்கு கொடுப்பது என்பதெல்லாம் இருக்கின்றதா இல்லையா, இதாக ஒரு உயர்ந்த ஒரு நன்மை குறித்தான ஒரு செயல். நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் இரட்டிப்பான நன்மையை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுடைய கைவசம் போய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரமதானுடைய காலம், நாம் ஏற்கனவே ஜும்மாவினுடைய பயானிலேயே நாம் என்ன செய்திருக்கிறோம், தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கின்றோம், தான தர்மங்கள் சதத்தால்
அல்லாஹ்வுடைய பொருட்களை செல்வந்தர்கள் என்ன செய்யும் பொழுது பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்களை முதலில் என்ன செய்யுங்கள், தேடி செல்லுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால், தேவையுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணிகளுக்கு பதில் சொன்னதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன செய்கிறார்கள், கற்றுத் தருகின்றார்கள். எனவே எந்த சூழ்நிலையிலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் உறவினர்களை ஆதரிப்பதன் மூலமாக, அவர்களை அரவணைப்பதன் மூலமாக நமக்கு நன்மை இல்லாமல் போய்விடும். ஏதோ ஒரு பாசாங்குத்தனமான ஒரு காரியத்துக்காக வேண்டிதான் மார்க்கம் என்ன செய்கின்றது, அதை நடைமுறைப்படுத்துகிறது என்ற சிந்தனை நம்முடைய மனதில் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. இது பாசாங்குக்காக வேண்டி செய்வது அல்ல, வேடம் போடுவதற்காக வேண்டியோ, வேஷம் போட்டு நான் நல்லவன் நான் சிறந்தவன் என்று தன்னுடைய உறவினர்களிடத்தில் என்ன செய்வதற்காக வேண்டி, நாடகம் காட்டுவதற்காக வேண்டி எல்லாம் பெருமானார் என்ன செய்யவில்லை, இதை கற்றுத்தரவில்லை. உண்மையிலேயே உள்ளது உள்ளதுபடியே உறவினர்களை என்ன செய்வதன் மூலமாக, ஆதரிப்பதன் மூலமாக மறுமையினுடைய நன்மைகள் உங்களுடைய கரத்தில் என்ன செய்கின்றன, கிடைக்கப் பெறுகின்றன. இது நன்மை குறித்தான செய்தி, மறுமையை உங்களுக்கு வளமாக ஆக்கக்கூடிய ஒரு குணப்பாடு என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற நிறைய நிகழ்வுகளின் வழியாக, ஹதீஸ்களின் வழியாக நமக்கு என்ன செய்கின்றார்கள், கற்றுத் தருகின்றார்கள். எனவே நாம் நம்முடைய செலவீனங்களில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு என்ன பங்குகளை நாம் என்ன செய்கிறோமோ தருகின்றோமோ, குடும்பம் அல்லாத உறவினர்கள் அல்லாத மோம் தெரியாத யார் யாருக்கோ எது எதையோ என்ன செய்வதை விட செய்வதை காட்டிலும் நம்முடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் யார் என்று என்ன செய்யுங்கள், பட்டியலிடுங்கள். அது அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அக்கா பசங்களாக இருக்கலாம், தங்கை பசங்களாக இருக்கலாம். ஏழைகளை தேர்ந்தெடுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை என்ன செய்யுங்கள், பணம் கொடுத்து பணம் காசுகளை கொடுத்து அவர்களை என்ன செய்யுங்கள், தூக்கிவிடுங்கள். சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை என்ன செய்யுங்கள், வாக்கி கொடுங்கள். உங்களை போன்று அவர்களையும் மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதன் குறித்தான ஒரு சூழலை ஏற்படுத்துங்கள். அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் நீங்கள் ஏற்படுத்துவதற்கென்றதா இல்லையா, இது உங்கள் வாழ்வை என்ன செய்யக்கூடிய வளமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நம்முடைய உறவினர்களை அரவணைத்து வாழக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக, நன்மையை அதிகபட்சமாக இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளக்கூடிய பெரும் நன்மையாளர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹுரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ்.